மகன் இறக்குமதி தொடர்பில் வெளிவந்த தகவல். கடன் சுமையை குறைக்க இலங்கை மேற்கொண்ட மாற்று நடவடிக்கை. சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவித்தல். தாராளமாக வெளியேறுங்கள், மைத்திரி தரப்புக்கு அரசாங்கம் விடுத்த அதிரடி அறிவிப்பு. மூன்றாவது தடுப்பூசி போட்டு 10 வாரங்களிலே இது நடக்கின்றது, எச்சரிக்கும் சுகாதார அதிகாரிகள். அரசுக்கு ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு மற்றும் ஒரு பேரடியான தகவல். இலங்கையில் பஞ்சம் ஏற்படாது, விவசாயத்துறை அமைச்சர் உறுதி. இருபத்தோராம் நூற்றாண்டில் வாகன இறக்குமதியை தடை செய்து ஒரு நாடு என்றால் இலங்கையை மாத்திரமே குறிப்பிட முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். வாகனம் என்பது ஆடம்பர பொருள் அல்ல, அத்தியாவசிய பொருளாகும். இவ்வாறான அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி தடையாகியுள்ள நிலையில் மக்கள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளதாக ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டின் வாகன இறக்குமதி மீது விதிக்கப்படும் வரி வீதம் மிகவும் அதிகம். வாகனத்தின் விலையை விடவும் 100-200 தொடக்கம் 300% வரி விதிக்கப்படுகின்றது. இதனால்தான் நாட்டில் வாகனங்களுக்கு விலை அதிகமாக காணப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் வாகனங்களுக்கான விலை மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளுக்கான கொடுப்பனவை செலுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் பண்டமாற்று முறையை நாடியுள்ளது. இதன்படி ஈரானுக்கு எரிபொருள் கொள்வனவு செய்ததில் 251 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை அரசாங்கம் செலுத்த வேண்டும். இதற்காக ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியன் டாலர் பெறுமதியான தேயிலையை ஏற்றுமதி செய்ய இலங்கை அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் இலங்கை பெருந்தோட்டத்துறை அமைச்சு மற்றும் ஈரானின் தொழில் சுரங்க பணியகம் மற்றும் வர்த்தக அமைச்சு ஆகியன கைச்சாத்திட்டுள்ளன. நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் மறு அறிவித்தல் வரையில் சேவைகள் நடைபெற மாட்டாதெனவும், எனவே மாற்றுப் பிரயாண ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இலங்கை உல்லாச பயண அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இன்று நள்ளிரவு முதல் ரயில்வே திணைக்களத்தால் நாட்டில் ரயில் சேவைகள் செயற்படுத்தப்பட மாட்டாது என்பதை மிகுந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். எனவே உங்களது பயணத்திற்கு மாற்று ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும். அத்துடன் இது தொடர்பாக உங்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு வருந்துகின்றோம். இது தொடர்பான மேலதிக விவரங்கள் அறிய தரப்படும். எனவே பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்கையுடன் ஒன்றிணைந்து செயற்பட விருப்பமில்லாவிடின் சுதந்திர கட்சி தாராளமாக அரசாங்கத்திலிருந்து வெளியேறலாம் என்பதை பலமுறை பகிரங்கமாக அறிவித்துள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் இராஜாங்க அமைச்சர் ரோஷன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். புலனறவை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கத்தில் பங்காளி கட்சியாக உள்ள சுதந்திர கட்சியின் செயற்பாடுகள் கூட்டணி அரசாங்கத்திற்குள் முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையில் காணப்படுகின்றது. அரச வரப்பிரசாதங்களை அனுபவித்துக் கொண்டு அரசாங்கத்தை விமர்சித்து மக்களை தவறாக வழிநடத்துவது முறையற்ற செயற்பாடாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த தரப்பினருடனும் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டாலும் அது பொதுஜன பெரமுனவின் வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே அவர்கள் தாராளமாக அரசிலிருந்து வெளியேறலாம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவிட் தொற்றிலிருந்து முற்றிலும் தப்பிக்க வேண்டுமென்றால் மூன்றாவது தடுப்பூசி அவசியம் என்று வலியுறுத்தப்படும் நிலையில், மூன்றாவது தடுப்பூசி போட்ட 10 வாரங்களிலே பாதுகாப்பு குறைவாவது தெரிய வந்துள்ளது. உலகை தற்போது அச்சுறுத்தி வரும் ஒமிக்ரான் வைரஸால் மூன்றாவது தடுப்பூசி, அதாவது பூஸ்டர் ஜாப், மிகவும் முக்கியம். மக்கள் அதை நிச்சயமாக போட்டுக்கொள்ள வேண்டுமென்று உலகில் இருக்கும் பல்வேறு மருத்துவர்களால் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. ஒமிக்ரான் வைரஸ் ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை அதிகம் தாக்குவதாக நம்பப்படுகின்றது. ஏனெனில் ஒமிக்ரோனால் பாதிக்கப்பட்டவர்களில் 9.5% பேர் இதற்கு முன் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பூஸ்டர் தடுப்பூசி போட்டு 10 வாரங்களுக்கு பிறகு ஒமிக்ரோனுக்கு எதிரான பாதுகாப்பு குறைவதாக பிரித்தானியாவின் சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பாக அரசு வழங்கிய வாக்குறுதிகளை உரிய முறையில் நிறைவேற்றாவிட்டால் நாடளாவிய ரீதியில் பாரிய தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது,
அரசு வாக்குறுதி அளித்த முறைமைக்கு அமைவாக எதிர்வரும் ஜனவரி மாதம் 20 திகதி அதிபர் ஆசிரியர்களுக்கு நிலுவை கொடுப்பனவை சம்பளத்துடன் இணைக்காவிட்டால் பாரிய தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படும். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்காக அரசு அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் 3 கோடி ரூபாயை ஒதுக்கியது. எனினும் அதற்கான சுற்று நிரூபம் இதுவரை வெளியிடப்படவில்லை. இவ்விடயத்தில் எமக்கு பாரிய சந்தேகம் உள்ளது. இது தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக கலந்துரையாடி வந்தாலும் இதுவரை ஒரு தீர்மானம் வழங்கப்படவில்லை. அமைச்சரவை உபகுழுவால் அனுமதிக்கப்பட்டு அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிலுவை கொடுப்பனவையே நாம் கோருகின்றோம். நாடளாவிய ரீதியில் 30,000 ஆசிரியர்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுகின்றது. மத்திய மாகாணத்தில் மாத்திரம் 2,800 ஆசிரியர்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுகின்றது என தெரிவித்துள்ளனர். பலசரக்கு மற்றும் வாசன திரவியங்களில் ஒன்றான மிளகு 1 கிலோகிராம் 1,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது நாட்டில் காய்கறிகளின் விலை நாளாந்தம் சடதியாக அதிகரித்து செல்லும் நிலையில் மத்திய வெளிநாட்டில் உற்பத்தியாகும் மிளகின் விளைச்சல் பல மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மிளகு உற்பத்தியில் ஈடுபடும் உற்பத்தியாளர்கள் கிலோகிராம் மிளகினை 1,000 ரூபாய் வரை விற்பனை செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிக விளைச்சல் காரணமாக உற்பத்தியில் ஈடுபடுவோர் நன்மையடை நிலையில் மிளகினை கொள்வனவு செய்வோர் அதிக விலை காரணமாக சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது என்பதை விவசாயத்துறை அமைச்சர் என்ற வகையில் பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கருத்து வெளியிடுகையில், நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் என ரசாயன உர நிறுவனங்களின் பிரதிநிதிகளே அறிவிப்புகளை விடுத்து வருகின்றனர். 25 மாவட்டங்களில் உள்ள விவசாய அதிகாரிகளுடன் நான் பேச்சுவார்த்தை நடாத்தினேன். உற்பத்தி நடவடிக்கை தொடர்பில் மீளாய்வும் செய்தேன். உற்பத்தியில் ஓரளவு வீழ்ச்சி ஏற்படும் என்ற போதிலும் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது. உரத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி தொடர்பில் வெளிவந்த தகவல். கடன் சுமையை குறைக்க இலங்கை மேற்கொண்ட மாற்று நடவடிக்கை. சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவித்தல். தாராளமாக வெளியேறுங்கள், மைத்திரி தரப்புக்கு அரசாங்கம் விடுத்த அதிரடி அறிவிப்பு. 3வது தடுப்பூசி போட்டு 10 வாரங்களிலே இது நடக்கின்றது, எச்சரிக்கும் சுகாதார அதிகாரிகள். அரசுக்கு ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு மற்றொரு பேரிடியான தகவல். இலங்கையில் பஞ்சமேற்படாது விவசாயத்துறை அமைச்சர் உறுதி.